தேமுதிகவை அதிமுக பாஜக கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வண்டலூர் பூங்கா அருகே நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்று மாலை சரியாக 4 மணிக்கு நடைபெற தொடங்க இருக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதன் காரணமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வண்டலூர் பகுதி முழுவதுமாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது பொதுக்கூட்ட அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தமிழரசி, தற்போது அங்கு என்னென்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தேமுதிக இந்த நிகழ்ச்சியில கலந்துக்குமா? வழக்கமா அது போன்ற மேடைகளில் ஒரு பிரம்மாண்டமான போஸ்டர் வைக்கப்பட்டிருக்கும். அந்த கட்சி கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சேர்த்து அது போன்ற ஏதாவது உங்களால பார்க்க முடியுதா? தேவப்பிரியன், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரம்மாண்டமாக கட்சிகளின், அதாவது கூட்டணி கட்சிகளின் அறிமுக கூட்டம் மற்றும் பிரச்சார கூட்டம், பொதுக்கூட்டம் என்பது வண்டலூரை அடுத்த கிளாம்பாக்கத்தில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. வண்டலூரை அடுத்திருக்கக்கூடிய கிளாம்பாக்கத்தில் சுமார் 85 ஏக்கர் பரப்பளவில் இதற்கான பிரம்மாண்ட கூட்டம் என்பது, பிரம்மாண்டமான இடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று மாலை நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சியில் இடம்பெறுவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய தேமுதிக இடம்பெறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. குறிப்பாக இது தொண்டர்கள் மத்தியிலும் மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இந்த இடத்திலேயே நாம் பார்க்கலாம், நேற்று இரவு இந்த இடத்தில் தேமுதிக கொடிகளானது வைக்கப்பட்டது. ஆனால் கூட்டணி என்பது தொடர்ந்து இழுபறியாக இருக்கக்கூடிய நிலையில் கொடிகள் என்பது அவசரமாக அகற்றப்பட்டது. தற்போது நாம் அந்த காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். இங்கு பொதுக்கூட்ட மேடைக்கு முன்பாக இந்த கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்களின் கட் அவுட்டுகள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒரு இடம் மட்டும் காலியாக விடப்பட்டிருக்கிறது. ஒருவேளை தேமுதிக இந்த கூட்டணிக்குள் வருவது உறுதியாகிவிட்டால் உடனடியாக அந்த இடத்தில் விஜயகாந்தின் படத்தை வைப்பதற்காக, கட் அவுட்டை வைப்பதற்காக அந்த இடம் என்பது காலியாக விடப்பட்டிருக்கிறது. இதே போல பல்வேறு இடங்களிலும் பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் தேமுதிக கொடியை வைப்பதற்காக காலியான இடங்கள் விடப்பட்டிருக்கிறது. இதே போல பல்வேறு இடங்களிலும் இந்த கூட்டணி என்பது இன்னும் இறுதி செய்யப்படாத நிலையில் அதற்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது அவ்வாறே இருக்கிறது. தலைவர்களின் கட் அவுட்டுகள் மற்றும் கட்சி கொடிகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் தேமுதிகவிற்கான அந்த காலி இடம் என்பது தொடர்ந்து விடப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களில் மற்ற கட்சியினர் இதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர். இன்று மாலை சரியாக 4:30 அளவில் பிரதமர் நரேந்திர மோடி இங்கு வருகிறார். முன்னதாக அரசு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை திறந்து வைக்கிறார். அதை தொடர்ந்து இங்கு பிரம்மாண்டமாக கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து நடத்தப்பட இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது கவனமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6000 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். குறிப்பாக பிரதமர் மோடி வரக்கூடிய விமான நிலையம், அவர் அங்கிருந்து மீண்டும் விமானம் மூலமாக இங்க விழா நடைபெறும் இடத்திற்கு வர இருக்கிறார். தமிழரசி, அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த இடத்திலிருந்து விழா மேடைக்கு அவர் வாகனம். தமிழரசி, தற்போது நீங்க அந்த காலியாக வைக்கப்பட்டிருக்க ஒரு இடத்தை காமிச்சிருக்கீங்க. நிறைய அதே போன்ற கட்டோட் வைக்கக்கூடிய பகுதிகளில் எந்த நேரமும் கூட்டணி இறுதியானா அந்த இடத்துல கட்டோட் வைக்கப்படும் அப்படின்றதையும் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பதிவு பண்ணுறீங்க. கூட்டணி இறுதியானாலும் தொண்டர்கள் தான் ஒவ்வொரு கட்சி தலைவர்களுக்கும் பலம். எவ்வளவு தொண்டர்கள் கூட்டம் வருதோ அந்தளவுக்கு தலைவர்கள் உற்சாகமாக இருப்பாங்க. மற்ற கட்சி கூட்டணி இறுதியாயிடுச்சு, தேமுதிக இப்போ இறுதி செஞ்சாலும் தொண்டர்கள் வருவாங்களா? அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா? அவங்க இல்லாமல் தலைவர்கள் மட்டும் அங்கே வர முடியுமா? தேவப்பிரியன், அதாவது பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக, அதாவது நேற்றைய தினம் இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும். ஏனெனில் முன்னதாக ஓபிஎஸ் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்தை பார்த்தார். விரைவில் நல்ல முடிவு வரும் என அறிவித்திருந்தார். இந்த சூழலில் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட அவர் தேமுதிக தலைவரை சந்தித்துவிட்டு வண்டலூரில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் பங்கேற்பார்கள் என்று தெரிவித்திருந்தார். இதை தொடர்ந்து நேற்றைய தினம் கூட அமைச்சர் ஜெயக்குமார் உறுதியாக தெரிவித்திருந்தார், அதாவது தேமுதிக தலைவர் விஜயகாந்தும் இந்த கூட்ட
கூட்டத்தில் இடம்பெறுவார் என்ற தகவலை உறுதியாக தெரிவித்திருந்தார். இருப்பினும் கூட தொகுதிகளில் பங்கீடு செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதன் காரணமாக தேமுதிக இன்னும் இந்த கூட்டணிக்குள் வருவதில் குழப்பம் என்பது நீடித்து வருகிறது. ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது ஜி கே வாசன் அதிமுக கூட்டணியில் இடம்பெறுவதற்காக மறைமுகமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்தார். இருப்பினும் கூட அதிமுக தேமுதிகவிற்கு இடங்களை ஒதுக்கிய பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்வதற்காக தொடர்ந்து அந்த கட்சியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது இன்னும் முடிவு செய்யப்படாமல் இருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் இங்கு ஒவ்வொரு கட்சிகளின் சார்பில் ஏராளமான தொண்டர்கள் இந்த இடத்திற்கு வருவதற்கான பல்வேறு அந்தந்த கட்சிகள் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வாகன நிறுத்தங்கள் ஆங்காங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த இடத்திற்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்திருக்கிறார். அவர் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய விழா மேடையில் தற்போது இங்கு இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை ஆய்வு செய்து வருகிறார். மேலும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் இந்த பகுதிக்கு வந்து அந்த ஏற்பாடுகள் அதாவது பொதுக்கூட்ட மேடையில் எவ்வாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றதா என்பது குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே இந்த இடத்திற்கு நேற்றைய தினம் தமிழிசை சவுந்தரராஜன் வந்திருந்தார். அதே போல முரளிதராவ் உள்ளிட்டோரும் இந்த பகுதிகளை ஆய்வு செய்திருந்தனர். மேலும் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோரும் இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது இந்த விழா நடைபெறக்கூடிய இடத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தற்போது இந்த விழா நடைபெறக்கூடிய இடத்தில் விழா ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். அதன் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகின்றோம். தேவப்பிரியன். தமிழரசு, நீங்கள் தொடர்ந்து இணைப்பெறுங்க. யார் யாருக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு 7 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதியும், புதிய தமிழகம் கட்சிக்கு 1 தொகுதியும், என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி தொகுதியில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தேமுதிக அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வர முடியுமா, அதற்கான முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். அதற்கான இறுதிக்கட்ட முயற்சிகளில் அதிமுக நிர்வாகிகளும் பாஜக தலைவர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் தேமுதிக தரப்பில் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகவில்லை. அதிமுக கூட்டணி தொடர்பாக எந்த இடத்திலும் அவர்கள் இதுவரைக்கும் தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கவில்லை. அதிமுக நிர்வாகிகள் வந்து சந்தித்துவிட்டு சென்ற பிறகும் கூட அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்ற ரீதியில் அவர்கள் முடித்துக் கொண்டார்கள். ஆனால் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவோம், நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் என்று அதிமுக நிர்வாகிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருக்கிறார்கள். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக செய்தியாளர்கள் சந்தித்த போதும் கூட அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார். தற்போது பாமகவுக்கு 7 தொகுதிகளும், பாஜகவுக்கு 5, புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதி என்று ஏற்கனவே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. புதிய தமிழகம் கட்சிக்கு 1 தொகுதியும், என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதுச்சேரி தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக 25 தொகுதிகள் போட்டியிடுமா அல்லது தேமுதிக எத்தனை தொகுதிகள் அதற்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை போன்ற விவரங்கள் தெரிந்த பிறகுதான் அதிமுக எத்தனை தொகுதிகளில் களம் காண இருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு போய் மீதம் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு மீதம் அதிமுக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட தயாராக இருக்கிறது என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும். திமுக தரப்பில் நேற்றே அதற்கான கூட்டணி என்பது இறுதியாகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. திமுகவுடைய கூட்டணி வாய்ப்பு இல்லை என்று தெரிந்த பிறகு தேமுதிகவுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. எனவே அதனை பயன்படுத்தி அதிமுக அந்த பேரத்தை முன்னெடுக்குமா அல்லது தேமுதிகவும் விடாப்பிடியாக 7 தொகுதிகள் கொடுத்தால்தான் கூட்டணி என்று தங்களுடைய நிலைப்பாட்டில் இறுதியாக இருப்பதன் காரணமாகத்தான் தற்போது வரைக்கும் இந்த இழுபறி என்பது நீடிக்கிறது. ஆனால் இன்று பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் தேமுதிகவை அழைக்க வேண்டும், அதற்குள்ளாக கூட்டணியை இறுதி செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் அதிமுக இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த இறுதி நேர நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. இன்று மாலை பொதுக்கூட்டத்தில் தேமுதிகவை நிச்சயம் பங்கேற்க செய்ய வேண்டும் என்ற வியூகம் அதிமுக தரப்பில் முன்வைக்கப்படுகிறது. தாங்கள் கேட்கும் தொகுதிகளுடைய எண்ணிக்கை 7 தொகுதிகள் நிச்சயமாக வேண்டும், பாமகவுக்கு 1 தொகுதியும் குறைவாக நாங்கள் வாங்க மாட்டோம், அதற்கு இணையான தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தேமுதிக இருக்கிறது. இந்த இருவரில் யார் கூட்டணி இறுதி செய்கிறார்கள், தங்கள் தேவையை யார் இறுதியாக ஜெயிக்கிறார்கள் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும்.
12:30 மணிக்கு தேமுதிக உடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிக்கையாக வெளியிடுவார் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். தற்போது அதிமுகவுடைய அடுத்த நகர்வுகள் எவ்வாறு இருக்கிறது என்பது போன்ற விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அபினேஷ், நீங்கள் அதிமுகவுடைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக பின்தொடர்ந்துட்டு இருக்கீங்க. தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கியதிலிருந்து அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் நேரடியாக எந்த விதமான பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்துச்சு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அதிமுக தரப்பிலிருந்து தேமுதிக பார்த்து பேசுகிறாங்க, நிர்வாகிகள் பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் கடந்த காலங்களில் அதிமுக தேமுதிக உறவு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இல்லை. 2011 கூட்டணிக்கு பிறகு அதற்கு பிறகு ஏற்பட்ட விரிசல், கடுமையான விமர்சனம் அப்படின்றது அவங்களுடைய உறவில் நிரந்தர விரிசல் ஏற்பட்டிருக்கோ அப்படின்ற அளவுக்கு சந்தேகப்பட்டுச்சு. அரசியல் எதுவுமே நிரந்தர இல்லை, எதுவுமே தற்காலிகம்தான் அப்படின்றத மீண்டும் கூட்டணி பேச்சுவார்த்தை உறுதி பண்ணியிருக்கு. இப்போ அதிமுக தரப்பில் என்னென்ன மாதிரியான வியூகங்கள் வகுக்கப்பட்டிருக்கு, நிச்சயமாக அதிமுக தரப்பில் எவ்வளவு தொலைவுக்கு போயிட்டு இந்த கூட்டணி இறுதி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க? சொன்னால் அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருந்த மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு தேர்தலாக இது பார்க்கப்படுகிறது, தேர்தலாக வருகிறது. ஏற்கனவே ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றிருந்தாலும் அந்த தேர்தலும் கூட அஇஅதிமுக வெற்றி பெறவில்லை. எனவே மக்களவைத் தொகுதியை பொறுத்த மட்டில் கடந்த 2014 மக்களவைத் தேர்தலில் 37 இடங்களை அஇஅதிமுக வந்து கைப்பற்றியது. எனவே அது கைப்பற்றியது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சி என்கிற அந்தஸ்தோடு அது வந்து அதுக்கான அதிமுகவான இடத்தை உருவாக்கியிருந்தது. அப்படியான ஒரு சூழலில் தற்பொழுது 2019 மக்களவைத் தேர்தலில் அதுவும் மறைந்த முதல் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத ஒரு தேர்தல், எனவே அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அஇஅதிமுகவிற்கு இருக்கிறது. இதன் காரணமாகவே தொடக்கத்திலிருந்தே இந்த ஒரு கூட்டணிக்கான, குறிப்பாக ஒரு மிக மெகா கூட்டணிக்கான ஒரு வியூகத்தை வகுத்து வந்தது. பொதுவாக திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் அதிக கட்சிகள் இடம்பெறும். ஏற்கனவே கடந்த 2.5 மேலாக திமுக கூட்டணியில் பல்வேறு தோழமை கட்சிகளாக பல்வேறு போட்டங்கள் ஈடுபட்டு வந்திருந்த காரணத்தினால் திமுக கூட்டணி தான் தமிழகத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு வலுவான கூட்டணியாக அமையும் என்கிற ஒரு கருத்து நிலவி இருந்தது. ஆனால் முற்றிலும் மாறாக குறிப்பாக திமுக கூட்டணிக்கும் முன்னதாகவே அதிமுகத்துடைய வியூகத்தை மாற்றி அமைத்து குறிப்பாக அஇஅதிமுகவுடைய அரசை கடுமையாக விமர்சித்து வந்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சியோடு மிக முக்கியமாக ஒரு முதல் ஒரு கட்சியாக அதிமுக தலைமையிலான கூட்டணியில் உள்ளே வந்திருந்தது. அதுவும் பாமகவிற்கு 7+1, அதாவது 7 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் அதிமுகவுடைய கூட்டணியில் ஒதுக்கியிருந்தது. இது அனைத்து எதிர்கட்சி மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி தரப்பிடமிருந்தே ஒரு புருவத்தை உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தது. என்று சொன்னால் அந்த கூட்டணி கடந்த 19 February அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த கையெழுத்தாவிற்கு 2 முன்பு வரை, அதாவது 1 முன்பு வரை ஆளுங்க கட்சியாக கூடிய அதிமுக அரசை கடுமையாக பாமக விமர்சித்து வந்திருந்தது. ஒரே வாரத்தில், அதாவது 7 அத்தனையும் மாற்றியமைத்து பாமக முதல் கட்சியாக அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு உள்ளே வந்திருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் 7 தொகுதியை அது கேட்டு பெற்றிருந்தது. அதோடு மட்டுமில்லாமல் 1 மாநிலங்களவை தொகுதியும் பெற்றிருந்தது. அதற்கு பிறகு அன்று மாலையே பாரதிய ஜனதா கட்சி 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டு அதற்கான கூட்டணி ஒப்பந்தமும் அன்றைய தினமே சுமூகமாக முடிந்தது. எனவே கடந்த 19 February அன்று மட்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் 12 இடங்களுக்கு தொகுதி ஒப்பந்தம் செய்யப்பட்டு அன்று அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது. அதற்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதற்கு பிறகு புதிய தமிழகத்துக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டது. அதற்கு பிறகு நேற்று முன்தினம் புதிய நீதி கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. எனவே அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இதுவரை 5 கட்சிகள் உள்ளே வந்திருக்கிறது. அதிமுகவோடு சேர்த்து 6 கட்சிகள் தற்பொழுது இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தொகுதிகள் தற்பொழுது பிரிக்கப்பட்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நீங்கள் கேட்டது போலவே அதிமுக இந்த தேர்தலில் என்ன மாதிரி ஒரு வியூகம் அமைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை அமைக்க ஏற்கனவே திட்டமிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தேமுதிகவும் அதிமுக உடைய கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பது அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் இந்த எண்ணத்தோடு இருந்தது. அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற செய்ய வேண்டும் என்கிற ஒரு முயற்சியில் தொடக்கத்திலிருந்தே ஈடுபட்டு வந்திருந்தது. குறிப்பாக
கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி பாஜகவிற்கு ஒப்பந்தம் கையெழுத்தான அதே தினத்தில் அன்று மாலையே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் நேரடியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட இல்லத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதற்கு பிறகு அதிமுக நிர்வாகிகள் பலரும் தேமுதிகவிடம், தேமுதிக தலைவர், அதே போல் அக்கட்சியுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த், அதே போல் துணை பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எல்கே சுதீஷ் ஆகியோரோடு தேமுதிக அதிமுக நிர்வாகிகள் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதற்கெல்லாம் அடுத்த கட்டமாக மிக முக்கியமாக நேரடி பேச்சுவார்த்தையாக நேற்று முன்தினம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், குறிப்பாக அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஆக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக விஜயகாந்த் அவர்களுடைய தலைமை விஜயகாந்த் அவருடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்று அவரை சந்தித்திருந்தார். பிறகு செய்தியாளர் சந்திக்கும் கூட நீங்கள் குறிப்பிட்டது போலவே அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் அதற்கான நம்பிக்கையை தெரிவித்து விட்டு சென்றிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை என்ன பிரச்சனை என்று சொன்னால், அந்த தொகுதி கொடுப்பல் தான் தொடர்ச்சியாக சிக்கலாக இருக்கிறது. முதலில் 10 தொகுதிகளை தேமுதிக கேட்டிருந்தது. ஆனால் 10 தொகுதி என்பது மிக சிரமம். ஏனென்று சொன்னால் பல்வேறு கட்சிகள் இந்த கூட்டணியில் வர இருக்கிறது. எனவே 10 கொடுக்க இயலாது என்கிற ஒரு கோரிக்கையை அதிமுக நிராகரித்தது. பிறகு பாமகவிற்கு இணையான தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என தொடர்ச்சியாக பிடிவாதமாக இருந்தது. இந்த நொடி வரை 7 தொகுதிகள் வேண்டும், அதில் கேட்டு பெற வேண்டும் என்பதில் மிக தெளிவாக உறுதியாக இருக்கிறது. ஆனால் அதிமுக முதலில் 3 தொகுதியை தர சம்மதித்தது. பிறகு 3+1 என்கிற அடிப்படையில் சம்மதித்திருந்தது. பிறகு 4 மக்களவை தொகுதி என்கிற ஒரு அடிப்படையில் அபினேஷ் நீங்க தொடர்ந்து இணைப்பீர்களா? நேற்று முன்தினம் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக தற்போது மூத்த பத்திரிகையாளர் எம் சி ராஜன் அவர்களை இணைப்பில் இருக்கிறார். பேசலாம் சார், வணக்கம். 2014க்கு பிறகு 2016க்கு பிறகு தொடர்ச்சியாக தேமுதிகவுக்கு சரிவுதான். வாக்கு சதவீதம் அப்படின்றது பெரிய அளவுக்கு வளரல, வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்காங்க. சின்னத்தை தக்க வைக்கிறதே ஒரு பெரிய சவாலாக இருக்கு அவங்களுக்கு இந்த நிலையில். ஆனால் 3 தேர்தலையும் தேமுதிக லைம்லைட்டில் இருக்குது. கூட்டணி யார் கூட அமைப்பாங்க அப்படின்றதில் தேமுதிக கடைசி நேரத்தில் ஒரு ஹைப் உருவாக்கிடுறாங்க. ஏன் அவங்கள தேடி கட்சிகள் போகுது, இல்லை அவங்களுடைய முக்கியத்துவம் தொடர்ச்சியாக அவங்க தக்க வச்சுக்கிறாங்களா, என்ன காரணம்? தேமுதிகவுக்கான முக்கியத்துவம் வந்து தேமுதிகவோட வாக்கு வங்கி அல்லது மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி என்பதால் அல்ல. பெரும் கட்சிகள், தமிழகத்தின் 2 பெரும் கட்சிகளாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அந்த வின்னிங் எட்ஜ கொண்டுட்டு வருது, வெற்றி பெறும் இதை கொண்டுட்டு வருது. இப்ப ஒரு கேக்குக்கு வந்து நீங்க ஒரு ஐசிங் இருக்கு இல்லையா, அதுபோல வெற்றியை தரக்கூடிய அந்த 1%, 2% இல்லைன்னா 3% வாக்குகளை இந்த சிறிய கட்சிகள் கொண்டு வருது. அதுதான் இந்த கட்சிகளோட முக்கியத்துவம். ஆனால் 2 கட்சிகளுமே அரசியல் ரீதியாக தங்களை வலுப்படுத்த தவறிவிட்டது. அரசியல் ரீதியாக மக்களை வந்து சென்றடைவதில் முக்கியத்துவம் காட்டுவதே இல்லை. அலையன்ஸ் அரித்மெட்டிக், கூட்டணி கணக்கு, இதை வைத்து அப்புறம் மக்களுக்கு தேர்தலில் வந்து இந்தியாவிலேயே அதிகமாக பணப்புழக்கம் இருக்கு தமிழக தேர்தல். இந்த இதுல கூட்டணி கணக்கு பணம், இதை வச்சு நாம வந்து வந்துடலாம் அப்படிங்கிறது தான். குறிப்பாக சென்ற தேர்தலில், சென்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 800 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு இந்த மாதிரியான மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி நடந்திருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த மாதிரியான ஒரு வெற்றி திரும்பவும் நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஆதங்கம், அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரி நம்ம பறிகொடுத்து விடக்கூடாது இந்த முறை அப்படிங்கிற தவிப்பு, இதுதான் தேமுதிகவுக்கான முக்கியத்துவத்தை தருது. திரு எம் சி ராஜன், தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் மிக முக்கியமா பார்க்கப்படுது. 1, இறுதி நேரம் வரைக்கும் கூட்டணி பேரத்தை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அந்த ரொம்ப மிக சிறிய அளவிலான வாக்கு சதவீதம் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்குது அப்படின்றதுதான் கட்சிகளுக்கு இவங்க மேல இருக்கக்கூடிய, இவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றது இருக்கக்கூடிய காரணம். ஆனா கடந்த காலங்கள்ல அதிமுக தேமுதிக உறவு அப்படின்றது மிக மோசமா இருந்திருக்கு. 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சரிவை சந்திச்சாங்க. அமைச்சர்கள் ரொம்ப மோசமா விமர்சனம் பண்ணிருக்காங்க. ஆமா,
பிரதா, இன்னைக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் இன்னைக்கு தேமுதிகவுக்கும் இப்படி ஒரு கூட்டணி ஏற்பட்டாலும் கூட களத்தில் எப்படி செயல்பட முடியும்? பிரச்சாரம் ஒரே மேடையில் ஏறணுங்க, இவங்க ஒன்னா ஏறினாலுமே கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் சமதள தொண்டர்கள் எப்படி மிங்கிள் ஆவாங்க? பாமக தேமுதிக அதிமுக இது மூணுமே ஒவ்வொன்றும் ஈக்குவேஷன் எதுலுமே ப்ராப்பராக இல்லை அப்படின்றது தான் அரசியல் விமர்சகருடைய பார்வை. இதை எப்படி ஃபீல்டு லெவலில் பேலன்ஸ் பண்ணுவாங்க அவங்க? ஃபீல்டு லெவலில் பேலன்ஸ் பண்ணுறது, களத்தில் வந்து இந்த கூட்டணியை வந்து தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏற்றுக்கொள்ள வைப்பது மிகவும் கடினமான காரியம். அதாவது நீங்க சொன்னது போல கடந்த கால கசப்பான அனுபவங்கள் என்பதை தாண்டி இவங்க கூட்டணி வைத்தார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு இவர்களோட தொண்டர்களே ஏற்றுக்கொள்வார்கள் என்பது கேள்விக்குறியான ஒன்று. காரணம், சென்ற தேர்தலில் எனக்கு தெரிந்தவரை எனது கள அனுபவத்தில் நான் கண்டது, நிர்வாகிகள் பெரும்பான்மையானோர் திமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. அதற்கு நேர்மாறாக மக்கள் நல கூட்டணியில் இணைந்தார் விஜயகாந்த். அதுவும் கடைசி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அரசியலில், அதுவும் தேர்தல் அரசியலில், நீங்கள் எத்தகைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறீர்கள், அந்த சூழலில் எந்த அரசியல் நிலைப்பாடு சரியானது என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப நீங்கள் எடுத்தால்தான் அது செல்லுபடியாகும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். யாரோடு வேணாலும் நான் கூட்டணி வைப்பேன், எனக்கு எத்தனை தொகுதிகள் தருகிறார்களோ, எனக்கு தேவையான என்னென்ன காரியங்கள் செய்கிறார்கள், இது மக்களிடம் எடுபடாது. இது அடகு கடை நடத்துவதை போன்றது. நிச்சயமா, களத்தில் களத்தில் எவ்வாறு தொண்டர்கள் அதை அணுகப் போகிறார்கள் என்பதை தேர்தல் அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு எம் சி ராஜன். தற்போது தேமுதிக அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் பேசலாம். வேல்முருகன், அறிவிப்பு இன்னும் எவ்வளவு நேரத்தில் வெளியாக வாய்ப்பு இருக்கு? தற்போது ஆலோசனை அப்படின்றது நடந்துட்டு இருக்கா? யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க? தற்போது தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் தலைமையில் அந்த ஆலோசனை ஆனது நடைபெற்றே வருகிறது. அதே போல நீங்கள் முன்பு வண்டலூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செய்தியாளரிடம் கேட்ட தேமுதிகவினுடைய தொண்டர்கள் எப்படி வருவார்கள் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு கேள்வி முன்வைத்தீங்க. அதற்கு தற்போது ஒரு விடை கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேஷ் அவர்களும் அதே போல காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் அவர்களும் தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டு தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களிடம் தேமுதிகவினுடைய தொண்டர்களை அந்த வண்டலூர் மைதானத்திற்கு வரவேற்பதற்கான அந்த ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அதே போல இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் புறப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1:50 மேலாகத்தான் இந்த கையெழுத்துக்கள் ஒப்பந்தமாவதும் அதே போல தேமுதிக எந்த கூட்டணியில் இடம்பெறுகிறது என்பது குறித்தான அந்த முழுவரும் கிடைக்க வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் அந்த அதிமுகவினுடைய தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக எத்தனை இடங்களுக்கு ஒப்புக்கொண்டு இருக்கிறோம் என்கின்ற தகவலை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கு தெரிவிக்கவில்லை என்பதை தற்போது இந்த கூட்டணி கடைசி கட்ட ஒரு இறுதிகட்ட ஒரு பேச்சுவார்த்தையில் இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் தற்போது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் நாடாளுமன்ற குழு கூட்டத்திடம் தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். அதே போல பார்த்தசாரதி அவர்களும் அவைத்தலைவர் இளங்கோவர் அவர்களும் வெளியே வந்தபோது அவர்களிடம் கேட்டோம். ஆனால் அது குறித்த எந்த தகவலும் தெரிவிக்காமல் உள்ளே மீண்டும் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே இந்த ஆலோசனையினுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது விஜயகாந்த் அவருடைய கையிலேயே இருக்கிறது. அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவை தற்போது தேமுதிக தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதேவேளையில் அனகை முருகேசனும் எல் வெங்கடேஷனும் தற்போது இந்த கட்சி அலுவலகத்திற்கு வந்து அங்கே வண்டலூர் பகுதிகளில் கூட்டத்தை எப்படி அழைத்து வர வேண்டும் என்பது குறித்தான அந்த ஆலோசனையும் உள்ளே நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. தேவப்பிரியன், கூட்டணி தொடர்பான அறிவிப்பு இன்னும் வெளியாகல அப்படின்னாலும் ஒருவேளை கூட்டணி அமைந்துவிட்டால் தொண்டர்களை கொண்டு வரணும், அந்த கூட்டத்திற்கு தொண்டர்களை கொண்டு வரணும், அதற்கும் முன்னேற்பாடுகளை தற்போது தேமுதிக தலைமை மேற்கொண்டு வருகிறது. காஞ்சிபுரத்துடைய மாவட்ட செயலாளரும் விழுப்புரம் மாவட்ட செயலாளர்களும் இருவரும் சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள். உடனடியாக எவ்வளவு விரைவாக வர முடியுமோ அவ்வளவு விரைவாக தொண்டர்களை மேடைக்கு கொண்டு வருவதற்கான பணிகளையும் அவங்க மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் கூட்டணி தொடர்பான இறுதி அறிவிப்பை தேமுதிக தலைமை வெளியிடலை. இன்னும் தொடர்ந்து நீங்கள் இணைப்பில் இருங்க, செய்தியை சேகரிச்சுட்டு இருங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி வேல்முருகன்.